உங்க பொன்னான் நேரத்தை தமிழன் இன்ஃபோ சேனலுக்கு தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். 360ங்கிற வார்த்தை வந்து மேக்ஸ் சயின்ஸ்லலாம் வருதுங்க. ஆனால் நம்ம வந்து 360 வார்த்தை கேட்ட உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வருது எதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் 360. ஆமாங்க, ஏபி டி வில்லியர்ஸ் தாங்க. அவரை பற்றின ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். அந்த ஆர்டிக்கிள் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒரு மெஷினாக இருந்தாலும் இல்லை ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற 100% செயல்திறனை எப்போதுமே கொடுக்க முடியாது. மனிதர்கள் கூட எல்லா சூழ்நிலையும் யாருடைய எதிர்பார்ப்பையும் 100% பூர்த்தி செய்ய முடியாது. இது வந்து மனித இயல்பு. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் விதிவிலக்காக இருப்பது ஒரே ஒரு ஆள் தாங்க. அவர் கிரிக்கெட் உலகில் உள்ள ஏபி டி வில்லியர்ஸ் தாங்க. ஏபி டி வில்லியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வீரர் தான் அணி எப்பெல்லாம் அவர்கிட்ட வந்து மேட்ச் வின்னிங் எதிர்பார்க்குதோ அப்பெல்லாம் அடித்து தோசம் பண்ணுறாருங்க. ஆர்சிபி கூட இந்த வருஷம் கப்பு வாங்கிடுவோம், அடுத்த வருஷம் கப்பு வாங்கிடுவோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாலும் இந்த ஏபி டி வில்லியர்ஸ் மட்டும் ஒரு தடவை கூட ரசிகர்களை ஏமாற்றியது இல்லை. இப்போ நடக்கிற ஐபிஎல் சீசனில் கூட ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் வந்து ஆர்சிபி ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த 3 மேட்ச்சில் பொறுத்தளவில் 2 வெற்றிகளில் டி வில்லியர்ஸோட பங்கு வந்து அளப்பரியதாக இருக்குதுங்க. மும்பை அணிக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷரான சூழ்நிலையும் 27 பந்துகளில் 48 ரன் அடித்து அந்த அணி வெற்றிக்கு அவர் தான் துணை புரிஞ்சார். கொல்கத்தாவுக்கு எதிரான மேட்ச்சில் 34 பந்துகளில் 76 ரன் அடித்து அந்த அணியின் ஸ்கோரை 200 மேலே கொண்டு வர உதவி புரிஞ்சார். சென்னை சேப்பா கிரவுண்டில் எல்லா அணியுமே ரொம்ப தடுமாற டயத்தில் இவர் வந்து வெளுத்து வாங்கியிருக்காருங்க. டெத் ஓவர்லாம் ஒரு ஒரு டீமும் 20 ரன் 30 ரன் அடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா டி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்லாம் அதிரடியாக விளையாண்டுருக்காரு. டெத் ஓவரில் ரசலுக்கு எதிராக மற்ற அணியினர் பேட்ஸ்மேன்கள் எல்லாமே ரொம்ப சொதப்பியிருந்தாங்க. பெரிய பெரிய அதிரடி பிளேயர்ஸை கொண்ட மும்பை டீமே ரசலோட டெத் ஓவரில் நிறைய விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. ஆனால் ஏபி டி வில்லியர்ஸ் ரசல் ஓவரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 38 ரன் அடித்து சும்மா பிரித்து மேய்ஞ்சிருந்தாருங்க. மற்ற வீரர்களுக்கு பெரிய இலக்காக தெரியுற விஷயங்கள்லாம் டி வில்லியர்ஸை பொறுத்தளவில் மிக சாதாரணமாக தெரியுது. இத்தனைக்கும் டி வில்லியர்ஸ் துபாயில் நடந்த கடந்த வருஷம் நடந்த ஐபிஎல் சீசனுக்கு பிறகு இப்போ தான் மீண்டும் கிரிக்கெட்டே ஆட வந்திருக்கிறாரு. இடையில 5 அவர் கிரிக்கெட்டை ஆடவே இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கடந்த 2018 யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றாருங்க டி வில்லியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உலகங்கள் நடைபெறும் ப்ரீமியர் லீக் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்தி விளையாண்டார். அதிலும் குறிப்பாக ஐபிஎலுக்கு மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தினார். 2019 சீசனில் ஆர்சிபி அணிக்காக 442 ரன் சேர்த்திருந்தார். இது ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. 2020 சீசனில் 454 ரன் சேர்த்திருந்தார். 2020 கொரோனா பாதிப்பினால் உலக நாடுகள் மொத்தமே முடங்கியிருந்தது. எந்த விதமான கிரிக்கெட் போட்டிகளும் சில காலங்களில் நடைபெறவே இல்லை. நிலைமை கொஞ்சம் சரியாக தொடங்கினதுக்கு அப்புறம் கிரிக்கெட் போட்டிகள் மெது மெதுவாக நடக்க தொடங்கினது. ஐபிஎல் போட்டிகள் துபாயில் நடைபெறப் போக திட்டமிட்டப்படுது. ஆனால் நீண்ட நாளைக்கு ஓய்வில் இருந்ததால் பெரும்பாலும் வீரர்கள் தங்களுடைய ஃபார்மை இழந்திருந்தாங்க. பலருக்கு ஃபிட்னஸில் பெரிய பிரச்சனை இருந்தது. தற்போது சர்வதேச அணிகளுக்கு ஆடிக்கொண்டிருக்க வீரர்கள் கூட அதிக எடையுடன் காணப்பட்டார்கள். 1-2 போட்டிகள் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பழைய ஃபார்ம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் டி வில்லியர்ஸுக்கு அப்படி எதுவுமே தேவைப்படலை. 2019 சீசனில் என்ன ஃபிட்னஸோடு என்ன ஃபார்மோடு தென்னாப்பிரிக்காவுக்கு ஃப்ளைட் நேர்றாரோ அதே ஃபிட்னஸோடு அதே ஃபார்மோடு துபாயில் காலை எடுத்து வச்சாருங்க. சன்ரைசருக்கு எதிராக முதல் போட்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அந்த சீசனை தொடங்கினார். உடன்கட்டின் ஓவரில் ஹேட்ரிக் சிக்ஸர் அடித்து சேசிங் சம்பவம்லாம் செஞ்சுருந்தார். ஆர்சிபி அவரிடம் என்ன எதிர்பார்த்ததோ அதை ஒரு துளி குறைவு இல்லாமல் செஞ்சு முடித்தார். சர்வதேச போட்டிகளில் ஆடாமல் ஐபிஎல் மாதிரி மேட்சுகளில் மட்டுமே ஆடும் வீரர்கள் இப்போது பெரிதாக ஃபார்மில் இல்லைங்க. தோனியை கூட உதாரணமாக சொல்லலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தோனி இப்போது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து சர்வதேச போட்டி மற்றும் உள்ளூர் போட்டியில் எதுலையுமே அவர் ஆடுறது இல்லை. ஐபிஎல்ல மட்டுமே ஆடுறாரு. ஆண்டு முழுவதும் கிரிக்கெட்லேருந்து ஒதுங்கி இருந்துட்டு 2-3 மட்டும் கிரிக்கெட் ஃபார்முக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனால் தோனிக்கு கை கொடுக்காத அந்த வித்தை டி வில்லியர்ஸுக்கு ரொம்ப கை கொடுத்துருக்கு. வருஷம் முழுவதும் கிரிக்கெட் ஆடாட்டியும் நேராக சேப்பாக்கத்தில் கொண்டு அவர் இறக்கி விட்டா இப்போ கூட பூம்ரா பாலில் சிக்ஸ் அடிப்பாருங்க அவர். இந்த டேலண்ட் தான் அவரை அதிசயத்தக்க வீரராக, ஒரு அசைக்க முடியாத வீரராக மாற்றுது. எத்தனை மாதம் கிரிக்கெட் ஆடாமல் இருந்தாலும் டி வில்லியர்ஸ் தன்னுடைய அடிப்படையான டெக்னிக் விஷயங்களில் கவனமாக இருக்கார். தோனி சறுக்கிய இடம் இது தாங்க. 2 முன்னாடி தோனி ஆடிய விதம், அதாவது அப்போ ஆடிய ஷாட்டும் இப்போ ஆடுற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சாக இருக்கும். இப்போது டைமிங் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய கைகளின் பலத்தை மட்டுமே நம்பி வலுவாக அடிக்க முயற்சி செய்கிறாரு தோனி.
ஆனா இது பல நேரங்கள்ல சொதப்பதான் செய்யுது. டெல்லிக்கு எதிராக போட்டியில் டோனி அவுட் ஆன விதத்தையும் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஆனா டி வில்லியர்ஸ் நீண்ட நாட்கள் கிரிக்கெட் ஆடாட்டினாலும் தன்னுடைய டெக்னிக்கை மங்க விடாம வச்சிருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி டி வில்லியர்ஸ் அடிக்கிற ஷாட்டும் இப்போ டி வில்லியர்ஸ் அடிக்கிற ஷாட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதா இதுக்கு காரணம். அதாவது அவரோட பேசிக் டெக்னிக்ங்க அது. பின்னங்கால கிரீஸ்குள்ள முழுமையா ஊன்றி தலையை ஸ்ட்ரைட்டா வச்சு பந்த கடைசி நொடி வரைக்கும் கரெக்டாக பார்த்து அந்த பாலு தக்கன ஷாட் அடிப்பார். அதாவது கேமராவை ஸ்டெடியாக வச்சு படம் பிடிக்க உதவும் டிம்பிள் கருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டி வில்லியர்ஸ் டெக்னிக்கையும் நம்ம ஒன்றா ஒப்பிடலாம். டி வில்லியர்ஸோட கைகளும் அவரோட பேட்டும் எந்த திசையில் ஷாட் ஆட விரும்பினாலும் டி வில்லியர்ஸோட தலை மட்டும் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். இதன் மூலம் கடைசி நொடி வரைக்கும் பந்தை அவரால் உன்னிப்பாக பார்த்து ஷாட் ஆட முடியுது. விராட் கோலி மாதிரி முன்னங்காலில் ஆடாமல் கிரீஸின் ஆழத்தை முழுமையாக பயன்படுத்தி ஆடுவதால் பந்தை எதிர்கொள்கின்ற கிடைக்கிற நேரம் வந்து கூடுதல் மைக்ரோ செகண்ட் டி வில்லியர்ஸுக்கு ரொம்ப சாதகமாக அமையுது. பல மாதங்கள் கிரிக்கெட் ஆடாமல் இருந்தாலும் டி வில்லியர்ஸ் இந்த அடிப்படை டெக்னிக்கை மட்டும் உறுதியாக நிற்கிறாருங்க. அவரோட அதிரடிக்கு மூல காரணம் இதுதாங்க. என்னதான் டெக்னிக்கில் எவ்வளோ பலமாக இருந்தாலும் 37 வயசான ஒரு வீரர் இவ்வளவு சிறப்பாக ஆடுறாருனா அவரோட மனோபலமும் இங்கே விவாதிக்கப்பட வேண்டும். தோற்று விடுவோமோ என்ற பயம் என்னை ஒவ்வொரு முறையும் ஆட்டத்தில் அதிக கவனம் செலுத்த வைக்கிறது அப்படின்னு மும்பைக்கு எதிரான மேட்சில் டி வில்லியர்ஸ் சொல்லியிருந்தாருங்க. அணியின் வெற்றி தான் எனக்கு முக்கியம், ஆரஞ்சு கேப் முக்கியமல்ல அப்படின்னு கடைசி போட்டியில் கூட சொல்லியிருந்தார். ரிட்டையர் ஆன பிறகும் இன்னமும் தன் மீது அழுத்தத்தை போட்டு தன்னுடைய தரநிலையில உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வீரர் இல்லாம உலக கோப்பையில நம்ம ஆடக்கூடாது, டி வில்லியர்ஸ் உடனே தென்னாப்பிரிக்க அணிக்கு அலைங்க அப்படின்னு நிறைய குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கு. டி வில்லியர்ஸுமே மீண்டும் தென்னாப்பிரிக்க அணிக்காக உலக கோப்பையில் ஆடுவதற்கு தயாராகவும் இருக்கிறார். காலம் எப்போதாவது தான் டி வில்லியர்ஸ் மாதிரி வீரர்களை பரிசாக அளிக்கும். அவரை பயன்படுத்தி கொண்டு இதுவரை கோப்பையை வெல்லாத ஆர்சிபியும் இதுவரைக்கும் உலக கோப்பையை வெல்லாத தென்னாப்பிரிக்காவும் வெற்றி வாகை சூடினால் அது வரலாற்று நிகழ்வாக மாறி நிற்கும். இதுபோக டி வில்லியர்ஸை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்து.